ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி படங்கள் இல்லாமல் தமிழ் சினிமாவை இல்லை என்ற நிலைமை இருந்தது. அது மட்டுமன்றி ரஜினி கமல் போன்ற ஹீரோக்கள் வளர்ந்து விட்டதில் கவுண்டமணிக்கு பங்கு உண்டு. ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் எல்லோரும் ஒரே படத்தில் நடித்து வந்ததால் வாடா போடா என்றுதான் கவுண்டமணி கூப்பிடுவாராம். மேலும் இவர்கள் அப்போது பெரிய ஹீரோக்கள் இல்லை என்பதால் ரஜினி மற்றும் கமல் கவுண்டமணி இப்படி கூப்பிடுவதை பொறுத்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் இந்த இரு நடிகர்களுமே பெரு நட்சத்திரமாக வளர்ந்துவிட்டனர். அப்போதும் கவுண்டமணி படப்பிடிப்பு தளத்தில் ரஜினி மற்றும் கமலை வாடா போடா என்றுதான் அழைத்துள்ளார். இதனால் இவர்கள் கடுப்பாக இனி தங்களது படத்தில் கவுண்டமணி நடிக்கக்கூடாது என்று கூறியுள்ளனர். அப்படியும் நடித்தால் அவருக்கென்ற தனி ட்ராக் வையுங்கள், ஹீரோவுடன் காம்பினேஷன் வேணாம் என கூறியிருந்தனர். அப்போதுதான் கவுண்டமணி மற்றும் செந்தில் காம்பினேஷனில் படங்கள் வெளியாக தொடங்கியது. அப்போது இவர்கள் இருவரும் ஒன்றாக நடித்தால் படம் 90% ஹிட் என்ற தயாரிப்பாளர்கள் நம்ப ஆரம்பித்தனர். ஆகையால் ரஜினி மற்றும் கமல் படங்களில் இவர்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என தயாரிப்பாளர்கள் வற்புறுத்தினர். அதன் பிறகு வேறு வழியில்லாமல் மீண்டும் தங்களது படங்களில் கவுண்டமணியை நடிக்க வைக்க டாப் ஹீரோக்கள் சம்மதித்தனர். ஆனால் அப்போதும் தனது குணத்தை சற்றும் மாற்றிக்கொள்ளாத கவுண்டமணி ரஜினி மற்றும் கமல் போன்ற நடிகர்களை வாடா போடா என்றுதான் அழைத்து வந்தார். அதன்படி மன்னன் படத்தில் ரஜினியை உரிமையில் தான் பேசியிருப்பார். அதேபோல் பேர் சொல்லும் பிள்ளை மற்றும் சிங்காரவேலன் போன்ற படங்களில் கமலையை கவுண்டமணி ஒட்டியிருப்பார். ஆனால் கவுண்டமணி விஜயகாந்துக்கு எப்போதுமே மரியாதை கொடுக்கக்கூடியவர். மேலும் திறமை இருக்கும் இடத்தில் சற்று ஆணவமும் இருக்கத்தான் செய்கிறது. மேலும் கவுண்டமணியின் நகைச்சுவை இப்போது ரசிகர்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். அவரை போன்ற நகைச்சுவை செய்ய இப்போது ஆள் இல்லை. நன்றி.